ஹாய், வெல்கம் டு ரவீன்யாஸ் ஹோம் பேக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான 1/2 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக கஸ்டமர் ஒரு ஃபோட்டோ அனுப்பி அதே மாதிரி கேக் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை தான் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சீவ் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே 1/2 cup அளவுக்கு மைதா, 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon பேக்கிங் சோடா, 2 pinch அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா சீவ் பண்ணிக்கிறேன். சீவ் பண்ண ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக வெட்டி இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான ட்ரையான பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது கூடவே 1 pinch அளவுக்கு உப்பும் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் வச்சு நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முட்டை எல்லாமே நல்லா பீட் ஆனதுமே 1/3 cup அளவுக்கு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து ரைஸ் ஆகி வர வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேர்க்குற சுகர் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம முட்டை வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. கலருமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 tablespoon அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 tablespoon அளவுக்கு பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம லோ ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும். அடுத்ததான் நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் வச்சே நான் பீட்டர்லேயே பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிகின்னராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீட்டர் எடுத்துகிட்டு ஸ்பேச்சுலால கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், நம்ம பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சுருக்க 6-inch பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எக்கு வந்து பீட் ஆகிட்ருக்கப்பவே நான் அவனையும் வந்து ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்கியூவர் வச்சு நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு டேப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீஹீட்டான அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்கியூவர் இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப க்ளீனாக வருது. கேக் பார்க்கவே செம்ம சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக் ஆறிட்டுருக்கும் போதே நான் 1/4 cup அளவுக்கு க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி 1/2 kg கேக்குக்கு தேவையான செரி சிரப்பும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. அதை டீமோல்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக நம்ம கேக் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதை நான் 3 pieces கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பீஸ் கட் பண்ணி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நம்ம கேக்கோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சு செரி சிரப்பால் நல்லா வந்து வெட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி நான் 1/2 black forest கேக்கில் வந்து போட்டிருந்த அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். அங்கே வந்து 1/2 black forest கேக் அப்படின்றதுனால நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி டார்க் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது 1/2 white forest கேக் அப்படின்றதுனால வெனிலா ஸ்பாஞ்சும் ஒயிட் சாக்லேட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. இப்போ நான் வந்து க்ரீமெல்லாம் வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கிட்டேன். உள்ளே ஃபில்லிங்காக கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து சேர்த்துட்டு லெவல் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் வந்து ஒயிட் சாக்லேட், கிரேட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்கோ சிப் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 2nd layer கேக் வச்சு நான் அதே மாதிரி வெட் பண்ணிக்க போகிறேன். வெட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு க்ரீம் வச்சு அதையும் லெவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ள ஃபில்லிங்காக நான் வந்து சாப் பண்ண செரிஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கிரேட் பண்ண ஒயிட் சாக்லேட்டுமே சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 5th layer கேக்கும் வச்சுட்டு அதையும் நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம க்ரம் கோட்டிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். க்ரம் கோட்டிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் கோட்டிங் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இப்போ ஃபைனல் கோட்டிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து கஸ்டமர் அனுப்பின டிசைன் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் அப்புறம் லைட் பிங்க் காம்போவில் இருந்தது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து டார்க் பிங்க் கலர் வந்து கீழே வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலர் வச்சு நம்ம வந்து கோட்டிங் கொடுத்தாச்சு. அடுத்ததான் லைட் பிங்க் கலர் வச்சு நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டபுள் கலர் டிசைன்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு பெர்ஃபெக்டாக வரும். இல்லைனா நமக்கு வந்து கலர் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், இப்போ க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இதை நல்லா லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்க்ரேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய ஐடி கார்டு இல்லை வந்து ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட லெவல் பண்ணிக்கலாம். பேலட் நைஃபை யூஸ் பண்ணி மேலே ஃபுல்லாக நான் வந்து லெவல் பண்ணிக்கிறேன்.
ஓரளவுக்கு நீட்டாகவே ஃபினிஷ் பண்ணி ஷார்ப் எட்ஜஸும் கொடுத்ததுக்கப்புறமா கேக் கோம்பு யூஸ் பண்ணி நான் சைடில் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 45 minutes போல் நான் ஃப்ரிட்ஜில் இதை செட் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் கனாஷை வந்து மேலே வந்து போர் பண்ணிக்க போகிறேன். இந்த கனாஷ் நான் எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, 1/2 cup அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டோட 1 tablespoon அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/2 teaspoon போல் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக ஒயிட் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரு சைடு மட்டும் ட்ரிப்பிங் எஃபெக்ட் வர மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இந்த 2D nozzle யூஸ் பண்ணி ரோசட்ஸ் டிசைன் வந்து போட்டுக்க போகிறேன். அந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் டார்க் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் எனக்கு அனுப்பின ஃபோட்டோ வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். நான் எந்த அளவுக்கு அவங்க அனுப்பின பிக்குக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான், ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதோட அவுட் புட் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான், கேக்கோட டிசைன் வந்து முடிஞ்சது. இதுக்கு மேலே நான் சில்வர் பால்ஸும் கோல்டன் பால்ஸும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கேக்கோட வந்து டெக்கரேஷனை ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நம்ம கேக்கோட லுக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. கஸ்டமர் அனுப்பின பிக்கை வந்து நான் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. இதுதான் எனக்கு கஸ்டமர் அனுப்பின ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பண்ண கேக்கு, ரெண்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். லாஸ்ட்டாக நம்ம கேக்கோட வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து வெயிங் ஸ்கேலில் வந்து கேக் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், 836 grams இருக்குது. போர்டோட வெயிட்டை மைனஸ் பண்ணால் கூட நமக்கு 1/2 kgக்கு அதிகமாக தான் இருக்குது கேக்கோட வெயிட்டு. இந்த கேக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரைஸ் லிஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.